பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்க மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கு. இது தேவைதானா? இந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய இந்த முடிவு என்பது கண்துடைப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேர்தல் சமயத்தில் கொண்டு வருவது அப்படின்றது தேர்தலை மையப்படுத்தி வாக்குகளை மையப்படுத்தி மக்களை வந்து ஏமாற்றுகிற வேலை என்று அர்த்தம். நீங்க அடிப்படை கட்டமைப்பு எதையுமே திருத்தாமல் சும்மா வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பது என்பது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்று. இந்திய சூழல்ல சாதி இல்லாம ஒரு தனி மனிதன் இருக்கவே முடியாது. காங்கிரஸ் என்பது சாஃப்ட் இந்துத்துவா வச்சிருக்கிறவங்க. இன்னைக்கு கோயிலுக்குள்ள நுழையறதுக்கான போராட்டத்தை நடத்தி உள்ள நுழைஞ்சவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்களா போயிட்டோம் நாங்க. ஆனா கோயிலுக்குள்ள யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் நல்லவங்களாயிட்டாங்க. இந்து பெண்கள் கோவிலுக்குள்ள வரக்கூடாது, தலித்துகள் கோவிலுக்குள்ள பூசாரியாக முடியாது, பிற்படுத்தப்பட்டவங்க கோயிலுக்குள்ள பூசாரியா வர முடியாது. வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு தேவையா? இதற்கு பின்னணியாக அரசியல் இருக்கிறதா? இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் டாக்டர் சுந்தரவளியின் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்க மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கு. இது தேவைதானா? இந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய இந்த முடிவு என்பது கண்துடைப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 5 மாநிலங்களினுடைய தோல்வி தொடர் தோல்வி அவர்களை வந்து பயமுறுத்தி இருக்கிறதோ என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே தான் அவசர கதியில் ஒரு விவாதத்திற்கு உட்படுத்தாமல் உடனே அதன் இந்த தொடர் கூட்டத்தொடரை முடிகிறதுக்கு முத நாளில் கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா. இதனுடைய பின்புலம் அவர்கள் மிகச்சிறந்த அரசியல் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். நீங்கள் முதல் எடுத்தோன்னே இப்போ அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நிச்சயமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு கல்வி முக்கியமோ அதே போல் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய குழந்தைங்களை வேடிக்கை பார்க்க முடியாதே. அவங்களுக்கும் கல்வி முக்கியம், அவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக உயர்த்திப்பட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு. ஆனால் அதை இன்றைக்கு கொண்டு வருவதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் சேர்த்து நாம் பேச வேண்டிய தேவையும் அவசியம். முதல்ல கொண்டு வரலாங்கிறது முடிவு பண்ணிட்டீங்க, அந்த நிலைப்பாட்டு நீங்க இருக்கீங்க. இல்ல, வரணும். அவங்களுக்கான கல்வியும் அவங்களுக்கான விஷயமும் கட்டாயம் கிடைக்கணும்ன்ற நிலைப்பாட்டில் மாறுதலே கிடையாது கம்யூனிஸ்டுகளுக்கு. ஆனா இது எப்போ கொண்டு வரலாம் அப்படிங்கிறது யார் முடிவு? இல்ல, எப்போ கொண்டு வரணும் அப்படின்றது இல்ல. ஏன் தேர்தல் அப்போ கொண்டு வரீங்க? இந்த 4.5 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் கொண்டு வரக்கூடாது சொல்லுங்க. தேர்தல் சமயத்தில் கொண்டு வருவது அப்படின்றது தேர்தலை மையப்படுத்தி வாக்குகளை மையப்படுத்தி மக்களை வந்து ஏமாற்றுகிற வேலை என்று அர்த்தம். வாக்குகளை மையப்படுத்தக்கூடாதா? ஆமா, வாக்குகளை மையப்படுத்துங்க, அதனால ஏமாத்தாதீங்க. காரணம் என்னன்னா, ஏமாத்தாதீங்க செய்யலாம்னு சொல்றீங்க, செஞ்சிருங்கன்னு சொல்றீங்க. ஆமா, செய்யுங்க, செஞ்சீங்கன்னா பரவாயில்லன்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தேர்தலை மையப்படுத்தி தான் இதை செய்யறீங்க. இதுக்கு முன்னாடி இது செய்ய முடியாதுன்றதுக்கான பல உதாரணங்கள் இருக்கு. செய்ய முடியாதுங்கிறது என்ன சொல்றீங்க? இந்திரா சகானி அவங்களுடைய வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கை நான் பாக்குறேன். இந்திரா சகானியுடைய வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவா இருக்குன்னா, நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு என்பதும் வேறு, இடஒதுக்கீடுக்கான கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடிப்படை பேஸே வேறு, பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்பது வேறு, நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு தெளிவாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி குஜராத் மாநிலத்தில் இதே மாதிரி ஒரு காங்கிரஸ் பீரியடில் 10% இடஒதுக்கீடு கொண்டு வருகிற போது அந்த உயர்நீதிமன்றம் இது சட்டத்திற்கு புறம்பானது, சட்டமன்றத்தில் அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கிற மக்களவையை கூட்டி ஒரு 50% மேலே அவங்களுடைய ஒப்புதல் பெற்று சட்டத்தை திருத்தி அரசியல் சட்டத்தை திருத்தி அப்புறம் நீங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஆனால் போகிற போக்கில் நீங்கள் ஒரு இஷ்யூவாக கொண்டு வரது அப்படின்றது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்லாம் வார்ன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் அரசுக்கு தெரியலங்கிறீங்களா? அரசிற்கு தெரிந்தும் செய்கிறதுனால தான் இது வந்து போலியான வேலை என்று சொல்கிறோம். ஏன் அது முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன அரசியல் சட்டத்தில் என்னென்ன தேவையோ அதை செஞ்சுட்டு அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3 மாதத்தில் நமக்கு தேர்தல், 100 நாளில் தேர்தல் வந்துடும். 100 நாளில் தேர்தல் வரும்போது 100 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 2 மாதம் தான் இருக்குது ஆக்சுவலாக, 60 நாள் அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தேர்தல் டேட். அப்போ தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதையுமே செய்ய முடியாது. அப்போது இந்த 2 மாத காலக்கெடு அப்படின்றது இந்த சட்டத்திருத்தம் செய்து இதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் அவங்க அதை கையில் எடுத்து அவங்க ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கான கால அவகாசம் கிடையாது. உடனே செய்ய அவசியம் இல்லையே. அதுதான், அப்போ உடனே செய்ய முடியாத ஒன்னையே கடைசி காலத்துல சொல்றீங்க. ஏன் செய்யக்கூடாது? அடுத்த இன்னும் 6 மாதம் கழிச்சு கூட செயல்படுத்தலாம். இல்ல, அதுதான் நாங்க கேக்குறோம். 5.5 வருஷம் 4.5 வருஷம் செய்ய முடியாத ஒன்றை தேர்தலுக்கு முன்னாடி கட்டாயமா கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற உயர் ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய பெரிய மக்களினுடைய ஓட்டு வங்கியை பெற வேண்டிய தேவை உங்களுக்கு அத்தியாவசியமா இருக்குன்றதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு நாங்க பாக்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? இல்ல, எங்களுக்கும் தேவை, நாங்க அது மறுக்கல. ஆனால்
மக்களுடைய நலத்திட்டங்கள் சார்ந்து எதையுமே செய்யாத மத்திய அரசு, வேலை வாய்ப்பை உருவாக்காத மத்திய அரசு, கல்விக்கூடங்கள் எப்படி போகுதுன்னு 95% கல்விக்கூடங்கள் நலிந்து போயிருக்கிறது, அதை சீர்தூக்குவதற்கு எந்த விதமான பணமும் ஒதுக்காத மத்திய அரசு, ஆயுதங்களுக்கு மட்டுமே 500,000,000,000,000 ஒதுக்கி கொண்டிருக்கிற மத்திய அரசு, சிறு தொழில் குறு தொழில்லாம் நசிஞ்சு போறதுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை தூக்கி குப்பையில போட்டிருக்கிற மத்திய அரசு, 87% வந்து இந்த 5 ஆண்டுகள்ல பன்னாட்டு பெருமுதலாளிகளுடைய சம்பாத்தியத்தை உயர்த்திய மத்திய அரசிற்கு திடீர் என்று ஏழை சாமானியர்களுடைய குழந்தைகளை பற்றி அக்கறை எப்படி வந்தது என்கிற அடிப்படை கேள்வி. ஏன் அக்கறை வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க செய்யலையே, இதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் மீது அக்கறை இருக்கு, நாங்களே ஒத்துருக்கோம். நீங்க அதை செய்யலன்னு சொல்றீங்க, இதை செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க, அதே சந்தேகம். அதுதான் நீங்க அடிப்படை கட்டமைப்பு எதையுமே திருத்தாமல் சும்மா வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பது என்பது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்று வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மக்களவையில் இந்த மசோதா அது ஜெயிச்சிருக்கு, மக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, மாநிலம் நிறைவேற வாய்ப்பு இருக்கு. நாடாளுமன்ற மீதி ஒப்புக்கொள்கிற பட்சத்தில் நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு தடைகளை தாண்டி ஏன் அது வந்து சட்டமா ஆகக்கூடாது? நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டு நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது சட்டமாகி வந்த பிறகுதான் இதை பண்ணணும். நீங்க உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இதை செய்யணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு போன கூட்டத்தொடரில் இதை கொண்டு வந்து மக்கள் மத்தியில நிறுத்தி அதை வந்து ஒரு ஒரு விவாதத்தை பொருளாக்கி அப்புறம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டை நிர்பந்தப்படுத்தி இதை வாடா வாங்கி நீங்க உதவி செஞ்சிருந்தீங்கன்னா உண்மையிலே நாங்க பாராட்டுவோம். ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க, கடைசி நாள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் 5 மாநில தேர்தலினுடைய மிகப்பெரிய பின்னடைவும் தோல்வியும் உங்களை யோசிக்க வச்சிருக்கு. வேற நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு ஓட்டு போடலையே என்ற அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. எனவே இப்படி ஒரு போலி கண்துடைப்பான ஒன்றை மக்கள் முன்னாடி நீங்க வைக்கிறீங்க. நாடாளுமன்றத்துடைய இந்த கூட்டத்தொடரை கடைசி நாள்ல கொண்டு வராங்க, நாடாளுமன்றம் நிறைவேற்றினா பல பிரச்சனைகள் வருங்கிறீங்க. 6 மாதம் கழித்து கூட உண்மையில் நீங்கள் எல்லாம் எதிர்கட்சி அக்கறை கொண்டிருந்தார், யார் அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான சூழ்நிலை உருவாக்கலாம் தானே? அது அதுக்கான சூழல் தான் இல்ல. அது என்னன்னா, ஏற்கனவே சட்டத்தை முதன் முதல்ல திருத்துகிற போது நேரு அமைச்சரவையில் நேருவும் டாக்டர் அம்பேத்கரும் உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த இடஒதுக்கீடுன்றதை எதை அடிப்படையாக வச்சிருக்கு அப்படின்னா, ஒடுக்கப்பட்டு கீழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற சமூகம் சார்ந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு, அது அவர்களை தூக்கி விடுவதற்கான இடஒதுக்கீடு. இதை மென்ஷன் பண்ணுறாங்க, இதை மென்ஷன் பண்ணின்னு தான் அந்த சட்ட திருத்தமே வருது. அப்படி இருக்கும்போது தான் இவங்க 2 தடவை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் கொடுக்கும்போது இதை மையப்படுத்தி தான் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. நம்ம சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கிடைக்கும். நீங்கள் திடீர்னு ஒன்று கொண்டு வந்து நிர்பந்தப்படுத்தி தீர்ப்பு வாங்க முடியாது, சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு. அப்போ இந்த சட்ட திருத்த இந்த இந்த கிரைட்டீரியாவில் தான் இந்த சட்டங்கள் வரணும், அமலாக்கப்படணும் அப்படின்ற காரணத்தினால அது உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கு. எனவே நீங்கள் அப்படி ஒன்று செஞ்சுட்டு போய் நின்னா கூட அதை தள்ளுபடி பண்ணிரும். அப்போ நீங்க எதெல்லாம் மாத்தணும்னு சில அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்கு. அந்த சட்ட திருத்தத்தை நீங்க மாத்துறதுக்கான வேலையை பாருங்க. உண்மையிலே இனிமேல் மாத்தலாமே, அடுத்த ஒரு 6 மாதம் அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறம் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மாற்றங்களை செய்து நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கலாம் தானே? கட்டாயம் செய்யலாம். அடுத்து வர்றவங்க அதை பாத்துக்கிறாங்க, நீங்க ஏன் அதை வந்து கண்துடைப்பா சொல்லி விட்டு போறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்னா, அவங்களே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, அப்ப அதெல்லாம் சான்சஸே கிடையாது. நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க போராட்டினீங்க உள்ள நுழைய விடாம. ஆனால் ஐயப்பன் கோயில் இருக்குல்ல பந்தளத்துல உள்ளாட்சி தேர்தலில் வெறும் 12 ஓட்டு வாங்கினீங்க. உண்மையிலேயே நீங்க போராட்டம் பண்ணி மக்களை வந்து வென்றெடுத்திருந்தீங்கன்னா 12 ஓட்டு வாங்கி கேவலமா தோத்துருக்க முடியாது, அதுல நீங்க வந்து தோத்து போனீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மக்கள் மத்தியில் இப்ப ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்கிறீங்க. 60-30 நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் 6 இடத்துலதான் உங்களால ஜெயிக்க முடிஞ்சது. நாங்க ஜெயிக்கிறதுக்கு போங்க. நீங்க உங்க கையில அதிகாரம் இருக்கு, உங்க கையில பணம் இருக்கு, உங்க கையில சாதி இருக்கு, உங்க கையில மதம் இருக்கு, உங்க கையில குண்டர் படை இருக்கு, இவ்வளவு வச்சு நீங்க ஜெயிக்க முடியலையே. நாங்க வேற சித்தாந்தம் மட்டும் தானே வச்சிருக்கோம். நீங்க ரெண்டு விஷயம், உங்க கையில ஜாதி இருக்கு மதம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா வெளிமுனையில் தூக்கிவிடுவதற்காக நீங்க ஜாதி ரொம்ப தெளிவா பார்க்கணும். திருமணங்களில் பார்க்கப்படுகிற ஜாதி சாதியை வளர்த்தெடுக்கிற சம்பவம். ஆனால் பள்ளிக்கூடங்களிலும் மற்ற இடங்களிலும் பார்க்கப்படுகிற சாதி, சாதியை ஒழிப்பதற்கும் சாதியை மட்டுப்படுத்துவதற்கும் ஒடுக்கப்பட்ட சாதியினரை தூக்கி விடுவதற்குமான வாய்ப்பு. இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. திருமணங்களில் பார்க்கப்படுகிற சாதி தான் வளர்த்தெடுக்கப்படுகிற சாதி. நீங்க அது தெளிவான அந்த டிஃபரன்சியேஷன் அந்த லைனை வைக்கிறீங்களா?
தெளிவா ரொம்ப தெளிவா வைக்கிறமே இருக்கிறார். பள்ளி கல்லூரி வேலை வாய்ப்பு வேலையிலுடைய மேல் போவதற்கான உயர் பதவி எல்லாவர்கள் ஓய்வு பெற வரைக்கும் இந்த ஜாதி இருக்கத்தானே செய்யுது. அப்ப நீங்க அதுல மட்டும் இல்லை இதுல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சாதி இருக்கத்தானே செய்யுதுன்னு சொல்லக்கூடாது. இருப்ப நீங்க பாக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, விளிம்பு நிலையில தள்ளி அவன் வேலை இல்லாம கல்வி இல்லாம ஒடுக்கப்பட்டு பொருளாதாரமா ஒடுக்கப்பட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி ஒரு சாதி இருக்கத்தான் செய்யும். இந்திய சூழல்ல சாதி இல்லாம ஒரு தனி மனிதன் இருக்கவே முடியாது. அப்ப அப்படிதான் பகுக்கப்பட்டிருக்கு. நானே வந்து நான்கு வர்ணங்களை படைத்தேன், நான்கு வர்ணங்களிலிருந்து சாதி வந்தது என்று சொல்லப்படுகிற மதமாக இந்து மதம் முன்வைக்கப்படுகிறது. எனவே அது இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து சாதியை வந்து ஒழிச்சுக்கிடவே முடியாது. ஆனால் சாதியினுடைய அந்த வீரியத்தை ஒடுக்குமுறையை ஒழிச்சுக்கிடலாம். அப்போ அந்த ஒடுக்குமுறையை ஒழிச்சுக்கட்டலாம் என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு ஈக்குவலான கல்வி அறிவு வருகிற போது, கேள்வி கேட்கிற அறிவு இவர்களுக்கு வருகிறது, இவங்களுக்கு ஈக்குவலாக பொருளாதாரம் வருகிற போது, குறைந்தபட்சமாக தன்னுடைய நியாயத்தை பேசுவதற்கான வாய்ப்பு வருகிறது. எனவே அதை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் சாதி அடிப்படையிலான ஒடுக்கப்பட்டு விளிமலுக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்களை தூக்கி விடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இடஒதுக்கீட்டை நம்ம பார்க்குறோம். அது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கும் 10% தரலாம் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தை முன்வைத்து அமைச்சரவைக்கு ஒப்புதல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றுகிற போது அது நிறைவேறட்டும், அது வந்து செயல்படட்டும் அப்படின்னு நினைக்கிறது பதிலாக இதன் மூலம் பிஜேபி வாய்ப்பு பெற்றும் சாதகம் அடைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, பிஜேபியை குறித்து இந்திய மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் தொடர்ந்து தோல்விகளை தழுவிக்கிட்டே வர்றாங்க அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த மசோதா வெற்றி பெறுவதன் மூலம் நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிற பட்சத்தில் பிஜேபி சாதகமாக போயிருமா? அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நம்ம வந்து கண் துடைப்பை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் வந்து எப்படி 15 லட்சம் ரூபா போட்டு நாங்கள் வந்து வீட்டு வீட்டுக்கு அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிதின் கட்கரி கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, அவர் என்ன சொல்றாரு வெளிப்படையா, நாங்க சும்மா அடிச்சு விட்டோங்க, இதெல்லாம் நீங்க நம்பி ஓட்டு போடுவீங்க, எங்களுக்கு என்ன தெரியும், நாங்க சும்மா ஒரு இதுதானே அப்படின்னு சொல்றோம். அவர் ஓபனாவே ஒரு பத்திரிகை பேட்டியில சொல்றாரு. அப்ப நமக்கு என்னன்னா, எல்லாத்தையும் அடிச்சு விடுறதே உங்க வேலையா இருக்கே. இப்ப சாமானிய மக்களுடைய கல்வியையும் பொருளாதாரத்துக்கும் எந்த விதமான விஷயத்தையும் 4.5 ஆண்டுகளாக செய்யாம திரும்பவும் ஒரு அடிச்சு விடுறீங்களே. ஏற்கனவே நீங்க ஏற்கனவே சொன்ன வார்த்தை பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கண் துடைப்பு அப்படியா? கண்டிப்பா இல்ல, நீங்க பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று பிஜேபி சொல்லி இருப்பதும், பிஜேபியினுடைய ஆண்டு நிறைவில் தேர்தலுக்கு முந்தைய மாதத்தில் சொல்லி இருப்பதும் கண் துடைப்பு. ரொம்ப தெளிவா சொல்றேன், மக்களை ஏமாற்றுகிற செயல், நிச்சயமாக மக்களை ஏமாற்றுகிற செயல் ஒரு அரசின். ஆனால் இந்த அரசு இதை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கறத மக்கள் நம்புவாங்களா இல்லையா? நிச்சயமா நம்ப மாட்டாங்க. ஏனென்றால் ஏற்கனவே இவங்க செஞ்ச பல விஷயங்கள் முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. பேப்பரை பார்த்துட்டு டீ கடையில் உட்காந்துட்டு அரசியல் பேசுறது இல்லை. இப்போ சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் இது மாதிரி ஆன்லைன் சேனல்ஸும் உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்க மக்கள் மத்தியில். அதனால யாரும் தப்பிக்க முடியாது. எனவே உங்களுடைய வேஷம் எல்லாம் அம்பலப்படுத்தப்படும். நீங்க இந்த பேட்டியோட துவக்கத்திலேயே 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, முக்கியமாக பிஜேபி ஆண்டு கொண்டிருந்த 3 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி என்பது பிஜேபிக்கு இது போன்று செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பதன் மூலம் எந்தெந்த ஜாதிகளும் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லையோ, வாக்களிக்க தயங்குகிறார்களோ, அவர்கள் எல்லாம் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற முனைப்பை அவங்க எடுத்திருக்காங்க. அந்த ஜாதியினர் நம்புவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா என்ன மாதிரி நம்பிக்கை? இல்லை, நமக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனால ஊடகங்கள் தான் வச்சு விரிவிரின்னு பிரிக்கிறாங்களே. இப்படி ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது முன்னாடி காங்கிரஸ் பல இடங்கள்ல இந்த முயற்சி பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் காங்கிரஸ் பண்ணியிருக்கு, மத்திய அரசில் காங்கிரஸ் பண்ணியிருக்கு, நேரு பீரியட்ல இதை கொண்டு வந்திருக்காங்க, நேரு பீரியட்ல பாராளுமன்றத்தில் இது மாதிரியான சட்டம் சார்ந்த விஷயங்கள் முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்கலையே. அப்ப இது நடக்க முடியாது, இது ஏமாற்றுகிற வேலை என்பது மக்கள் மத்தியில் ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. எனவே இவர்களுடைய நாடகத்தை மக்கள் நம்ம தயாராக இல்லை. பல கட்சிகள் வரவேற்றிருக்கு, முக்கியமாக பிஎஸ்பி. நாங்களே வந்து பொருளாதார சார்ந்த இடஒதுக்கீடுன்றதற்காண்டி பொருளாதாரம் சார்ந்து ஒரு வாழ்முறையை சாமானிய குழந்தைகளுக்கு, அதாவது ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்க இந்த சமயத்தில் கொண்டு வரது பின்னாடி இருக்கிற அரசியலை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க விரும்பினா சரி, அவங்க விரும்பினா தப்பா? நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து வந்த உடனே இதெல்லாம் கிரைடீரியா கையில பிடிச்சிட்டு ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும், ஏழை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி, ஏழைகளுக்கு பொது சுகாதாரம், ஏழைகளுக்கு மருத்துவம் நீங்க சொல்லி நாங்க அதை ஏயா நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்னா நீங்க கேட்கலாம். ஆனா அப்படி நீங்க எதுவுமே செய்யலையே. நீங்க வந்து அதானிக்கும் அம்பானிக்குமான அரசாட்சியாகத்தானே இந்த பிஜேபி அரசு இருந்தது. முந்தைய அரசு இல்லையா? எல்லா அரசு இருந்தது. ஆனா இவங்க ரொம்ப கூட இருந்தாங்க. முந்தைய இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் டாடா பிர்லாவோடு கைகோர்த்து கொண்டு சில வேலைகள் பார்த்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் தாண்டி தான் எந்த நாட்டுக்கு போனாலும் அதானியை பக்கத்துல வச்சுக்கிட்டே போற மாதிரியான விமான பயணங்களை பிரதமர் மேற்கொண்டதும், ஐநா சபையில உரையாற்றுகிற போது அதானி பக்கத்தில் இருந்ததும் என்பது ஊடகங்களின் மூலமாக மக்களுக்கு தெரியுது. இது மாதிரி நீங்க சொல்லி சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட முடியாம இருக்கீங்க. எம்எல்ஏ குறைஞ்சு போச்சு, எம்பிக்கள் இல்ல. ஆனா மக்கள் உங்களை ஏத்துக்கலையே? இல்ல, மக்கள் ஏத்துக்கலன்னு எப்படி சொல்ல போறீங்க? திருப்பூரா இருக்கிற ஊராட்சி தோத்துறீங்க நீங்க.
பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு எளிமையா ரெண்டு வழி வச்சிருக்கிறாங்க. மக்கள் கிட்ட வந்து வதந்தியை பரப்புவாங்க. இந்து தான் இந்து இந்துக்களுக்கு எதிரி, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பொது எதிரியை உருவாக்குவாங்க. ஆனால் இவர்கள் தான் இந்துக்கு எதிரி என்பதை சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் எதிரியாக இருக்கிறாங்க. மண்டல் கமிஷன் மூலமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை பறிக்க, மண்டல் கமிஷன் மூலமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற போது அதை கொடுக்கக்கூடாது என்று தீக்குளித்தவர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரர்கள் இடஒதுக்கீட்டின் மூலமாக மக்களுக்கு தெரியாமே பார்த்துக்குவாங்க. ஆனால் நாங்க அப்படி கிடையாது. இந்த அரசியலை, இந்த சூதாட்டத்தை, இந்த வன்முறையை மக்கள் பிரித்து துண்டாடி வைத்திருக்கிற இந்த இதெல்லாம் நாங்க தாண்டி மக்கள் மத்தியில போய் நேர்மையான அரசியலை நாங்க செய்யணும் போது கொஞ்சம் வந்து மக்கள் யோசிச்சு எங்க பின்னாடி வரணும். கொஞ்சம் யோசிச்சு, நீங்க திரும்ப அழுத்தமா சொன்னீங்க, கொஞ்சம் யோசிச்சு வரணும்னு. கேரளா பொறுத்த வரைக்கும் சபரிமலை விவகாரத்துல நீங்க ட்ராப் ஆயிட்டீங்க, நீங்க சிக்கிட்டீங்க. என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த அந்த ஒரு வலையில நீங்க சிக்கிக்கிட்டீங்க, அதான உண்மை. இல்ல, நீங்க கேரளால பாத்தீங்கன்னா இன்னைக்கு முந்தா நாள் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்காங்க. என்ன புள்ளி விவரம் அப்படின்னு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், நீங்க ஊடகத்துல இருக்கிறனால. அந்த சேனல் என்ன புள்ளி விவரம் எடுத்திருக்காங்க, நீங்க அடுத்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும் போது, பிஜேபி தானே ஜெயிச்சிருக்கணும், நாங்க டிராப் ஆயிட்டோம், நாங்க பிடிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா பிஜேபி ஜெயிக்கிறதா அந்த குறைந்தபட்ச ஊடகங்களா சொல்லியிருக்கணும். ஆனா இல்ல, யாரு இடதுசாரி கட்சிகள் தான் முதன் முன்னிலையில நிற்கிறதாக புள்ளி விவரம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வெறும் 20 லட்சம் பெண்களை திரட்ட முடியும்னா 51 லட்சம் பெண் வந்து கின்னஸ் சாதனையா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா, சாமானியர்களுக்கான ஒரு ஆட்சியாக அது இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய பெண்களின் சுவரை சொல்றீங்க. மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தின பெண்கள் சுவர்ல மார்க்சிஸ்ட் கட்சி மக்கள் மட்டும் வந்து கலந்துக்கல, அதுதான் யதார்த்தம். எல்லா சமூகம் சார்ந்தவர்களும், சமயம் நல்லா இருக்கும் சமூகம் சார்ந்தவர்களும் வந்து சேரணும்ன்றக்காக அந்த இதை பண்ணி. சபரிமலை விவகாரத்துல பிஜேபி மட்டும் இல்ல, காங்கிரஸும் அரசு எதிர்க்குது. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன காரணம்? காங்கிரஸ் என்பது சாஃப்ட் இந்துத்துவா வச்சிருக்கிறவங்க, இவங்க வந்து டாரிங்கா இந்துத்துவா நடத்துறவங்க. ரெண்டுக்கும் வித்தியாசத்தில எங்களுக்கு புரியாமலா இருக்கு. காங்கிரஸும் இந்துத்துவாவை கையில் வைத்துக் கொண்டுதான் அரசியல் செய்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்க கட்சியில் இருக்கீங்க, ஒரு 2% வாக்குகள் ஆட்சியை மாற்றிவிடும். ஆனால் பிஜேபியுடைய இந்த குறிப்பிட்ட நடைமுறை என்பது, பிஜேபி சார்ந்த அமைப்புகளின் எதிர்ப்பு என்பது சபரிமலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடிப்படையை, பேஸை அகலப்படுத்திருக்கு, பலப்படுத்திருக்கு, உண்மையா இல்லையா? எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இந்த அகலப்படுத்தப்பட்டதுக்கு பின்னாடி வந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் தோல்வியைத்தான் பிஜேபி சந்திச்சிருக்கு. அகலப்படுத்தப்பட்ட பின்னாடி வந்த உள்ளாட்சி தேர்தலில், அதுக்கு பிறகு வந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பிலையும் இடதுசாரிகள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. அப்ப என்ன நமக்கு தோணுது அப்படின்னா, ஊடகங்கள் எவ்வளவு பூதாகரமாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முடிஞ்சாலும் மக்கள் யதார்த்தத்தையும், மக்கள் ஒரு அரசினுடைய, ஒரு அரசு எப்படி இருக்கணும் நினைக்கிறாங்க. ஊடகங்கள் போய் சொல்லி சொல்றீங்களா? நேரடியாக சொல்லுங்க. இல்ல இல்ல, ஊடகங்கள் நிறைய போய் சொல்றாங்க. என்ன போய் சொல்றாங்க சொல்லுங்க. ஊடகங்களினுடைய பெரும்பான்மையான ஊடகங்கள் முதலாளிகளினுடைய கையில் இருப்பதனால், முதலாளிகள் எல்லோரும் மோடி அவர்களுடைய பாக்கெட்டில் இருப்பதால், அவர்கள் பேசுகிறதெல்லாம் பெரும்பான்மையாக அரசிற்கு எதிரான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் உங்க பாக்கெட்ல ஊடகம் இல்லையா? இல்ல இருக்கு, எங்க பாக்கெட்ல ஊடகம் இருக்கு. ஆனா அது மக்கள் ஊடகமா இருக்கு, அது மக்களுக்கான ஊடகமா நாங்க பேசிட்டு போறோம், அவ்வளவுதான். சபரிமலையில் குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்கள் நுழையக்கூடாது என்று திரண்டவர்கள் எல்லாமே ஊடகங்கள்காரர்களா, ஊடகங்கள் ஊக்குவித்தவர்களா? இல்ல இல்ல, ஊடகங்கள் ஊக்குவித்தவர்கள் இல்ல. அதிகார வர்க்கம் செய்கிற வேலைகளை ஊடகங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததும், மக்களின் உணர்வுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் உணர்ந்து கொள்ளவில்லை, அப்படி உண்மையா இல்லையா? இல்ல, அப்படி உண்மையா இருந்துச்சுன்னா ஏன் 50 லட்சம் பேர் தரல போறாங்க? அப்படி உண்மையா இருந்துச்சு ஏன் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு ரெண்டாவது இது பண்ண போறாங்க? அப்படி உண்மையாக இருந்திருந்தால் அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் திரண்டிருக்கணுமே. ஏன் பிஜேபி காரங்க ஒரு 100 பேர் 50 பேர் உட்காந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, 1 லட்சம் பேரை திரட்டி உண்ணாவிரதம் இருந்திருக்கலாமே, அது எதுவுமே நடக்கலையே. ஏன் பிஜேபியில அந்த உண்ணாவிரதத்துக்கு ஏற்பாடு செய்த 1000கணக்கானவர்கள் ஏன் மார்க்சிஸ்ட் கட்சியில சேரணும்? ஊடகங்கள் காமிச்சாங்களே, சபரிமலை கோயில பெண்கள் போய் தான் தீர்வாங்க அப்படின்னு சொல்றீங்க. போய்தான் தீரணும் இல்ல, எந்த ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளினுடைய அடிப்படையில தான் நிகழுது. நீங்க பெண்களினுடைய குழந்தை திருமணம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் நிப்பாட்டப்படுச்சு. மொட்டை அடிச்சு 2 வயசு குழந்தைங்க வந்து விதவைகளாக இருந்தார்கள், அதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் நிப்பாட்டப்படுது. பெண் கல்வி, பெண் வேலை வாய்ப்பு, சதி என்கிற உடன்கட்டை ஏறுவது, குடும்பம் என்கிற ஜனநாயகம் சம்பந்தமான உரையாடல்கள் எல்லாமே கடுமையான போராட்டத்தினுடைய விளைவாக நிகழ்ந்தது. எனவே ஆலய நுழைவும் அப்படித்தான். 37 வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துகளும் மலைவாழ் மக்களும் கோயிலுக்குள்ள முளைய முடியாது. அப்ப 37 சட்டம் வருது. இங்க ராஜாஜி அவர்களை நிர்பந்தப்படுத்தி போராட்டம் நடத்தி திராவிடர் கழகங்கள் எல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, எல்லா சாதிக்காரர்களும் கோயிலுக்குள் போகலாம் என்று. அப்ப 1937 வரைக்கும் யாரும் கோயிலுக்குள்ள முளையப்படாது. இன்னைக்கு கோயிலுக்குள்ள நுழையறதுக்கான போராட்டத்தை நடத்தி உள்ள நுழைஞ்சவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்களா போயிட்டோம் நாங்க. ஆனால் கோயிலுக்குள்ள யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் நல்லவங்களாயிட்டாங்க. எனவே மக்களுடைய அறியாமையை, மக்களுடைய வரலாறு தெரியாத தன்மையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி.
திரும்ப சொல்லுங்க, மக்கள் அறியாமை. நீங்க கோயிலுக்கு போக விரும்புவீங்க, மக்கள் வேண்டாம் சொன்னா அங்க அறியாமை உள்ளவங்களா? உண்மைதான், உண்மைதான். வரலாற்று அறிவு இருந்திருந்ததுன்னா மக்கள் இதை கேட்கவே மாட்டாங்களே. நீ ஒரு காலத்துல வெளியதையா நின்ன, வெளியே நின்று ஒன்னவே உங்க உள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அத்தனை போராட்டம் நிகழ்த்தி இருக்கிறோம் என்கிற வரலாறு தெரிந்திருந்தால் கடவுளின் முன்னும் ஆணும் பெண்ணும் சமம் என்று புரிந்திருப்பார்களே. நீங்க வரலாறு தெரியாத அதெல்லாம் விட்டுருங்க, அரசியல் எது எல்லாத்தையும் விடுங்க. ஒரு கடவுளை நம்புகிற ஒரு தனி மனிதன் இன்னொருத்தர் வழிபாட்டு உரிமை மதிக்கலன்னா நீங்க கடவுள் நம்பிக்கையில வச்சு என்ன பண்ண போறீங்க? அது என்ன சொல்ல, அது அதனால என்ன பயன்? கடவுள் நம்பிக்கை என்பது அன்பை விதைப்பதாக நீங்கள் பறைசாற்றுறீங்க, மேடையில பிரசங்கம் பண்றீங்க, பிரச்சாரம் பண்றீங்க. அப்ப அன்பை போதிக்கிற கடவுள் சக மனிதர்களை உள்ள அனுமதிக்கலன்னா இது என்ன மாதிரியான பிரச்சனை? நான் கேட்கிறேன், பெரும்பான்மை மக்களின் உணர்வு என்ன, அதுக்கு எதிராக போலாமா? பெரும்பான்மை மக்களினுடைய உணர்வுகளை மட்டுமே நம்ம மதிச்சுட்டு இருந்தாமா? இந்தியா ஒரு இன்ச்சு கூட முன்னாடி வளர்ந்துருக்காது. மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல, பெரும்பான்மை மக்களுடைய உணர்வு நியாயமாக அறமாக இருந்தால் அதை மதிப்போம். யார் சொல்றது? வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நடந்தது இல்லையா? இப்போ அந்த வனிதா சுவர்ல ஊடகங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஏங்க, ஐயப்பன் கோயிலுக்கு எதிராக தான் இது நடக்குதுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் ஐயப்பன் ஒரு வார்த்தை கூட வரல என்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதனுடைய பின்னாடி என்ன தெரியுங்களா? அங்க இஸ்லாமியர்கள் பெண்கள்லாம் திரண்டிருந்தாங்க, கிறிஸ்தவ பெண்கள் திரண்டிருந்தாங்கன்னு இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது அடிப்படையில் என்ன தெரியுமா? வனிதா மதில் என்பது பெண்களுடைய வழிபாட்டு உரிமையை எல்லா மதங்களிலும் இருக்கிற பெண்களினுடைய வழிபாட்டு உரிமையை மையப்படுத்தி நடந்தது. அப்ப இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக அங்கே வந்து நின்றார்கள், கிறிஸ்தவ பெண்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக வந்து நின்றார்கள், இந்த பெண்கள் தங்களுடைய வழிபாட்டுக்கு, இதெல்லாம் சார்ந்த முற்போக்கு இயக்கங்கள் சார்ந்த பெண்கள் இவர்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு நாங்களும் இருக்கிறோம் என்று வந்து நின்றார்கள். அப்ப என்ன அப்படின்னா, எல்லா மதத்தினுடைய வழிபாட்டு உரிமைக்காக அன்றைக்கு பெண்கள் ஒன்று திரண்டார்கள். இதை நம்ம எப்பயுமே வலியுறுத்துறோம். எந்த மதம் அடிப்படைவாதமும் யாரை நசுக்கினாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்போம். ஆனா இந்து மதத்தை சார்ந்தது வந்து அதிகம் குரல் கொடுப்பீங்க. அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிற ஒரு விஷமத்தனமான ஒரு சூழ்ச்சி. அதுதான் ஒரு சூழ்ச்சின்னு சொல்றோம். ஏன்னா இந்து என்கிற ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இதுக்கு இது நான் இந்துக்கள் மத்தியில் தான் நெருக்கப்படுகிறார்கள், மற்றவங்களும் நல்லா இருக்கிறாங்க என்று மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பிரச்சாரத்தை மக்கள் ஈல்டாக மாட்டாங்க, மக்களுக்கு புரியும். இந்து இந்துன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் இந்துக்களை நீங்கள் காவு வாங்குறீங்க. இந்து பெண்கள் கோவிலுக்குள்ள வரக்கூடாது, தலித்துகள் கோவிலுக்குள்ள பூசாரியாக முடியாது, பிற்படுத்தப்பட்டவங்க கோவிலுக்குள்ள பூசாரியாக வர முடியாது. ஆக மீண்டும் முற்போக்காளர்கள் எல்லா சமயம் சார்ந்த கடவுள் நம்பிக்கையாளருடைய வழிபாட்டு உரிமை மதிக்கிறோம். அரசு நினைத்திருந்தால், கேரள அரசு நினைத்திருந்தால் 100,000 பெண்களை திரட்டி கோயிலுக்குள்ள ஆலயங்களுடைய போராட்டத்தை ஈஸியா பண்ணிட்டு போயிக்கலாம். ஏன் பண்ணல? மிரட்டல் இல்ல, உண்மையை சொல்றேன். ஏன் அரசு அதிகாரம் இருக்கு அரசாங்கத்தை, ஆனா இது ஏன் பண்ணல? தோத்துருவீங்க? இல்ல, அப்படி இல்ல. தோல்வி வெற்றியெல்லாம் நாங்க எப்போதுமே பார்த்தது இல்லையே. தோல்வியோ வெற்றியோ மக்களுக்கான விஷயத்துல கையில் எடுப்போம். நாங்கள் கொள்கை சார்ந்து நிற்போம். வெறும் ஓட்டரசியல் செய்ய மாட்டோம்ன்றதா இது அர்த்தம். அப்ப உள்ள போயிருக்கலாம், ஆனா நம்ம ஏன் செய்யல அப்படின்னா, பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு உளவியலான ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும். இயல்பாக இது வரணும். இதுதான் தந்தை பெரியார் சொல்லுவாரு. உள்ள போய் அடிக்கிறது இல்ல நம்ம வேலை, மக்களை திரட்டி உள்ள போக வைக்கிறது வேலை. அதுக்கான வேலைகளை தான் இந்த நெடும்பயணம் நடந்ததும் இந்த வனிதா சுவர் நடந்தது போன்றவை எல்லாம் பொதுக்கருத்தை உருவாக்குற வேலை. ஒரு அரசினுடைய வேலையும் அதுதான், அறமும் அதுதான். பதிலான பதில் உங்க கருத்தை சொன்னதற்காக டாக்டர் சுந்தரவள்ளி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதிலான பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.